ஃபர்ஸ்ட் ஜங்ஷன் நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். தமிழகத்துடைய டிஜிபி அவர்கள் வந்து ஒரு புதிய உத்தரவை வந்து பிறப்பிச்சிருக்காங்க. டிஜிபி சைலேந்திர பாபு அவர்களுடைய அந்த புதிய உத்தரவு வந்து காவல்துறையிட்டையும் வரவேற்பு பெற்றிருக்கு. அதே போல பொதுமக்களும் இதை வந்து நல்ல முறையில் வரவேற்கிறாங்க. தமிழகத்துடைய முதலமைச்சராக இருக்கிற மாண்புமிகு MK ஸ்டாலின் அவர்களுடைய எண்ணத்துக்கு ஏற்ப மக்களுடைய பணிகளில் வந்து சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு வர்ற டிஜிபி சைலேந்திர பாபு அவர்கள் பல புதிய புதிய உத்தரவுகளை வந்து பிறப்பித்தாலும் அதெல்லாம் பெரும்பாலும் நியாயமானதாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவரை பாராட்டி மக்கள் வரவேற்கிறாங்க. அப்படி அவர் என்ன உத்தரவு பிறப்பித்தாரு அப்படிங்கிற தகவலை சில நிமிடங்கள் நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து பெயர் பலகையில வந்து தனியார் நிறுவன பெயர்கள் வந்து இடம்பெற்றிருந்தா உடனே நீக்க வேணும் அப்படின்னு சொல்லி டிஜிபி சைலேந்திர பாபு அவர்கள் உத்தரவிட்டிருக்காங்க. நமக்கு தெரியும் சில ஊர்களில் வந்து அந்த காவல் நிலையத்துள்ள முகப்பு பலகையில பெயர் பலகையில வந்து ஏதாவது ஒரு பிரபலமான வர்த்தக நிறுவனத்துடைய விளம்பரத்தை எழுதிட்டு அதுக்கு கீழே அந்த காவல் நிலையத்துடைய அந்த பெயரை எழுதி அது என்ன பகுதி அப்படின்னு எழுதியிருக்கிறது நம்ம பார்த்திருக்கோம். இதைத்தான் செய்யக்கூடாது, இந்த பெயர் பலகையை உடனே நீக்குங்க அப்படின்னு சைலேந்திர பாபு டிஜிபி அவர்கள் வந்து உத்தரவிட்டிருக்காங்க. தமிழக டிஜிபி சைலேந்திர பாபு அனைத்து காவல் கண்காணிப்பாளருக்கும் அனுப்பியிருக்கிற சுற்றறிக்கையில என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சில போலீஸ் ஸ்டேஷன்கள்ல பெயர் பலகையில தனியார் நிறுவனங்களுடைய பெயர்களும் இடம்பெற்றிருக்கிறதா தெரியுது. அது வந்து பொதுமக்களுடைய ஒரு தவறான புரிதலை வந்து காட்டும். எனவே தனியார் நிறுவன பெயர்கள் இடம்பெற்றிருந்தா உடனே அந்த பெயர் பலகையை நீக்கிடணும். பெயர் பலகையில் போலீஸ் துறையின் பெயர் மட்டுமே இடம்பெற வேண்டும். புதிதா பெயர் பலகை வைக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்க முன்பணத்தை செலவிட்டுக் கொள்ளலாம் அப்படின்னு அவரு டிஜிபி சைலேந்திர பாபு அவர்கள் வந்து உத்தரவிட்டிருக்கிறாங்க. இது ரொம்ப நியாயமான உத்தரவுன்னு சொல்லி பொதுமக்கள் வரவேற்கிறாங்க. காரணம் வந்து ஒரு காவல்துறையுடைய அலுவலகத்துல போலீஸ் ஸ்டேஷன்ல உள்ள முகப்பு பெயர் பலகையில வந்து அந்த ஊர்ல உள்ள ஒரு பிரபலமான ஒரு வர்த்தக நிறுவனம், ஏதோ ஒரு வர்த்தக நிறுவனம் அவங்களுடைய விளம்பரத்தை எழுதிட்டு அதுக்கு கீழே காவல் நிலையத்துடைய பெயரை ஊர் எழுதுறப்ப அந்த பிரபல காவல் நிலையம் வந்து அந்த காவல் நிலையத்துல அதிகாரம் வந்து அந்த பிரபலமான கம்பெனிக்கு இருக்குமோங்கிற ஒரு தவறான புரிதல் வந்து மக்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறதுதான் இந்த மதிப்புமிகு டிஜிபி அவருடைய கருத்தா இருக்கு. இதை வந்து மக்கள் வரவேற்கிறாங்க. அதனால உடனடியா வந்து காவல்துறை இதை நடைமுறைப்படுத்துவாங்கன்னு எதிர்பார்க்கிறாங்க. அதே போல மக்களிடத்துல இன்னொரு கருத்தும் பரவலா பேசப்படுது. பெரும்பாலான சாலைகள்ல வந்து போக்குவரத்தை ஒழுங்குபடுத்துறதுக்கு பேரிகார்டு வச்சிருப்பாங்க. பல ஊர்களில் நம்ம பார்த்திருப்போம். அந்த பேரிகார்டுகள்ல வந்து இதே போல பிரபல தனியார் நிறுவனங்கள் வந்து ஸ்பான்சர் கொடுத்து அவங்க விளம்பரத்தை எழுதி கீழே வந்து அந்த காவல்துறை பேரும் அது எந்த சரகம்ங்கிறத குறிப்பிட்டிருப்பாங்க. இப்ப மக்கள் என்ன சொல்றாங்க, காவல்துறை அலுவலகத்துல எப்படி ஒரு நிறுவன பேர் இருந்தா தவறான புரிதல் மக்களுக்கு ஏற்படுமோ அதே போல இந்த ஸ்பான்சர் விளம்பரதாரர் பேர் போட்டிருக்கிற பேரிகார்டுலயும் அதே மாதிரி புரிதல் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால அரசாங்கம் வந்து இந்த பேரிகார்டுகளை வந்து அரசாங்க செலவுலயே தயார் பண்ணி அந்த காவல்துறையுடைய அந்த பெயர் அந்த பகுதி சரகத்தை மட்டும் குறிப்பிட்டா நல்லா இருக்கும். இதுலயும் இதே போல அந்த வர்த்தக நிறுவனங்கள் பேரை குறிப்பிடுறதை தவிர்த்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கருத்தையும் சிலர் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவருடைய கவனத்துக்கும் போகும். அவரும் இதை விரும்புவாரு. அவருடைய விருப்பத்துக்கு ஏற்ற போல டிஜிபி சைலேந்திர பாபு அவர்கள் அதற்கான உத்தரவையும் கூடிய விரைவில் பிறப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி மக்கள் எதிர்பார்க்கிறதா சொல்லப்படுது. ஆக நல்ல ஒரு சிறந்த முறையில் செயல்பட்டு வரக்கூடிய இந்த காவல்துறையுடைய டிஜிபி அவர்கள் வந்து மக்கள் வந்து பாராட்டுறாங்க. இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த செய்தி பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே போன்ற அரிய செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேர்றதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஜங்ஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறந்துடாம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை உடனே வந்து சேரும். என்று இணைந்திருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.